ஹே காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பீஸ் சேனலில் பார்க்க போகிற டாபிக் 8 சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், பிரேக்ஃபாஸ்ட்டை ஏன் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் எட் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். டாபிக் உள்ள போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் உப்மா. நிறைய பேருக்கு உப்மானாலே பிடிக்காது, பட் உப்மாவில் இருக்க அட்வான்டேஜஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெய்லி உப்மா சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. உப்மாவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட வேண்டிய விஷயம் உப்மா. உப்மா வந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின் டி அண்ட் அயன். இது ஃபுல்லாக எனர்ஜி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட டயட்டை பேலன்ஸ்டாக வச்சுருக்கும். நம்ம உப்மாவை அப்படியே சாப்பிடாம வெஜ்ஜீஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்டியராக மட்டும் இல்லாமல் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் தேப்லா. தேப்லானா என்னன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, பட் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. என்ன நியூட்ரிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாக விட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக வீட்டால் செய்யப்பட்டதுனால விட்டமின் டி காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து ஃபைபரும் நம்ம உடம்புல அதிகமாகும். அதனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேலரிஸில் ரொம்ப ரொம்ப கம்மி, அண்ட் இதில் வந்து அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. விட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை, தலைமுடி, கண், நம்மளோட லிவர், இந்த நாலு விஷயத்தையும் ஹெல்த்தியாக வச்சுக்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட். தேர்டு நம்ம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரவுட் சாலட். இந்த ஸ்ப்ரவுட் சாலட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, குக்கிங் டைம் 15 மினிட்ஸ். பட் இதில் இருக்க அட்வான்டேஜஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து இது வந்து நம்ம உடம்புல வந்து டைஜஷனை டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணும், அண்ட் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் நம்ம பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டமோட ஸ்ட்ரென்த்தை வந்து இது வந்து பூஸ்ட் பண்ணும். நம்மளோட ஐசைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் நம்ம உடம்புல வந்து அசிடிட்டி இருந்துச்சுன்னா அது குறைச்சிரும். பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஸ்ப்ரவுட்ஸ்னால எவ்வளோ அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வித் சட்னி. நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இட்லியோட அட்வான்டேஜஸ் அண்ட் இட்லி நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் போஹா. இது ஏன் நம்ம லிஸ்ட்டில் இருக்குன்னா, இது வந்து நம்மளோட பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிட வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கோசரம் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் போஹாவை ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போஹாவில் வந்து அதிகமான அயன் சத்து இருக்கிறதுனால நம்மளோட பிளட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பிளட்டை ரெகுலேட் ஆகுறதுனால இது அனீமியா வராமல் தடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெமன் சேவை. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட். அது மட்டும் இல்லாமல் லெமன் சேவையில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் குவாலிட்டியை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் நம்ம தோசை தாங்க. தோசை டேஸ்ட்டாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், பட் டேஸ்ட்டையும் தாண்டி இதில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஆல்சோ அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் ஃபேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தோசையில். ஸோ டைஜஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து எப்பயுமே லைட்டாக இருக்கும். எயித் அண்ட் லாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புட்டு. புட்டு வந்து ஒரு ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் கேரளாவில். புட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. 13.6 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குது. இது என்ன பண்ணுனா நம்மளோட உடம்புல வந்து இன்சுலின் செக்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லை சுகர் இருந்துச்சுன்னா பிளட்டில் வந்து சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் புட்டு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச 8 பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் பீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.